தூங்கிட்டு இருப்பேன். நைட்டு திடீர்னு தலை வலிக்கும். அப்பா கேஸ் டியூப் வச்ச கையில நின்றுட்டு இருப்பாரு, குடிச்சு போதே இல்ல. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன் என்ன அடிச்சிருக்காரு. அப்பா கூட சேர்ந்து அம்மாவும் ஆல்கஹால். உங்களால ஒரு குழந்தைய பெத்து சரியா வளர்க்க முடியலன்னா நீங்க எல்லாம் குழந்தைய பெத்து என்ன பண்ண போறீங்க? ஸோ ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குமரி சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் புகழ் பாலாஜி பற்றின ஒரு சின்ன பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளி போகுது முன்னாடி, இன்றைக்கி அவரோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே பாலாஜி. அண்ட் வீடியோ பார்க்குற யாராவது பாலாஜியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களோட விஷயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் எல்லாருக்குமே பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாலான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே தெரியும். பாலாவோட சொந்த ஊர் தேனி. அவர் வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னை. சென்னையில் இருக்கிற கார்த்திகேயன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் அவரோட ஸ்கூல் படிப்பெல்லாம் முடித்தார். அண்ட் எஸ்ஆர்எம்ல பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தார். ஆக்சுவலாக பாலா ஒரு ஆக்டர் ப்ளஸ் சூப்பர் மாடல். அவரோட டேட் ஆஃப் பர்த் 1995 December 2. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே விஷ் பண்ணிட்டோம். அகெயின் ஒன்ஸ் ஹாப்பி பர்த்டே பாலா. ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருந்த பாலா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆட்ஸில் மெயின் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பீட்டர் இங்கிலாந்து, போத்திஸ், ஓட்டோ, இதெல்லாம் கூட இவர் ஆட்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச யாஷிகானந்த் கூட பாலாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா, யாஷிகா குடிச்சிட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணும்போது அந்த காரில் பாலா இருந்ததா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். பிக் பாஸில் சுற்றி சுற்றி விளையாடுற நம்ம பாலா காலேஜ் படிக்கும்போது ஒரு பெரிய கபடி பிளேயர். பையன் ரொம்ப ரூடாக இருக்கிறதுனாலையும் ஆட்டிடியூட் காட்டுறதுனாலையும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க, நிறைய ஹேட்டர்ஸும் இருக்காங்க. என்ன தான் ரூடாக இருந்தாலும் ஆட்டிடியூட் காட்டினாலும் அவர் ஒரு செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு அவர் பிக் பாஸில் சொல்லும்போது நமக்கு அந்த ஆட்டிடியூட் ரூடெல்லாம் பெருசாக தெரியலை. ஏன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிக் பாஸ் ஷோ வச்சு யாரோட கேரக்டரும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க மோசமானவங்கன்னு யாரோட கேரக்டரும் டிசைட் பண்ண முடியாது. யார் ஆக்ட் பண்ணுறாங்க, யார் உண்மையாக விளையாடுறாங்கன்னு இன்னும் நமக்கு கூட தெரியாது. எனக்கு கூட ஒரு கட்டத்தில் தோணுச்சு, என்னடா இவன் ஓவர திமிரு காணிக்கிறான், ஓவர் ஆட்டிடியூட் காணிக்கிறான், சீன் போடுறான்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நானும் யோசித்தேன். ஸோ யாரோட கேரக்டரையும் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நம்ம தப்பாக போர்ட்ரே பண்ணக்கூடாது. அவங்களோட உண்மையான முகம் தெரிகிறது வேறு. பாலா எப்போவுமே உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் அவர் ரன்பீர் சிங்கோட பெரிய ஃபேன். நிறைய டைட்டில்ஸும் வாங்கி குமிச்சு வச்சுருக்காரு. 2017 மிஸ்டர் பெர்ஃபெக்ட் பாடி அப்படின்ற ஒரு டைட்டில் வாங்கியிருக்காரு. 2018 மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் இப்படி ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டு ஏண்டா வின் பண்ணோன்னு சோகத்தில் இருக்காரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு டைட்டில் வின் பண்ணியும் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் எதுவுமே நம்மளுக்கு கவர் பண்ணலே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் உண்டு அவருக்கு. 2019 டைம்ஸ் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருந்த த மோஸ்ட் டிசைரபிள் மேன் அப்படின்ற லிஸ்ட்டில் இவரும் ஒருத்தர். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஆர்ஜே சுரேஷோட டைசன்ற மூவியில் அவருக்கு வில்லன் கேரக்டர் கிடச்சிது. ப்ளஸ் கரோலின் காமாட்சி அப்படின்ற வெப் சீரீஸில் விக்ரம்ன்ற கேரக்டரும் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பாலா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.